கண்டிப்பா அரிசி சாப்பிடுறதுனால சுகர் வராது அது ஒரு தவறான கருத்து அரிசியை தவறா சாப்பிடுறதுனால தான் சுகர் வருது எப்படி அப்படின்னா அந்த காலத்துல பாரம்பரிய அரிசியில எல்லாமே வந்து லோ கிளைசமிக் இன்டெக்ஸ் நிறைந்தது மறுபடி இந்த பசுமை புரட்சிக்கு அப்புறம் தான் ஒட்டுரகங்கள் ஆராய்ச்சி நிலையங்கள் மூலமா கண்டுபிடிக்கப்பட்டு எல்லாமே வந்து இவ்வளவு குட்டை ரகங்களா கண்டுபிடிக்கப்பட்டது அதை வந்து நம்ம எடுத்து ஒரு பெரிய குடோன்ல வந்து பூச்சிகள் பிடிக்காம இருக்கிற ஸ்டோரேஜ் பண்றோம் அங்க செல்ஃபாஸ் யூஸ் பண்றோம் அங்க விஷமும் அதுல பரவுது அதை எடுத்து நமக்கு வெள்ளை வெள்ளையர் மல்லிகைப்பூ மாதிரி வேணும் வெள்ளையா வேணும் அப்படின்னு நம்ம வந்து இந்த வெள்ளை மோகத்தினால பட்ட தீட்டப்பட்ட அரிசி சாப்பிட்றதுனால வெறும் கார்போஹைட்ரேட் மட்டும் தான் உடம்புக்கு கிடைக்குது அதனால சுகர் வருது நம்ம எல்லாருக்கும் வந்து ஒரு விழிப்புணர்வு குறைவா இருக்குது என்ன அப்படின்னா தினமும் நம்ம குடும்பத்துக்கு நம்ம அதிகமா எடுத்துக்கக்கூடிய பொருள் அரிசி ஆனா அதுல கவனம் செலுத்துறது விட்டுட்டு மத்த பொருள் தான் அதிக கவனம் செலுத்துறோம் ஆனா நம்ம தினசரி பார்த்தோம்னா நம்ம குடும்ப உறுப்பினர்கள் அதிகமா எடுத்துக்கக்கூடிய அரிசி தான் அப்ப நம்ம வந்து தினசரி உணவுக்கு இந்த பாரம்பரிய அரிசிக்கு நம்ம மாற வேண்டிய கட்டாயத்துக்கு காட்பட்டிருக்கிறோம் பாரம்பரிய அரிசிகள் அவ்வளவு சத்துக்கள் இருக்குது ஆத்தூர் கிச்சிலி ஆற்காடு கிச்சிலி சிவன் சம்பா எல்லாமே நீங்க இன்றைக்கு சாப்பிடக்கூடிய அரிசி போல வெள்ளையா இருக்கும் ஆனா அதை விட சத்துக்கள் மிக அதிகமாகவும் இருக்கும் சுவையாகவும் இருக்கும் அது இல்லாம நிறமிகள் கலர் நிறமிகள் கொண்ட அரிசிகள் கருப்பு கவனி கருப்பு நிறம் கொண்டது சிவப்பரிசிகள் காட்டியானம் குள்ளங்கார் பூங்கார் மாப்பிளை சம்பா இந்த மாதிரி பல ரகங்கள் இருக்கிறது உதாரணத்துக்கு மாப்பிளை சம்பா மாப்பிளை சம்பா வந்து அந்த காலத்துல பெண் பார்க்க போகும்போது ஒரு பெரிய கல்லு மாதிரி ஒரு இது இருக்கும் அதை வந்து அந்த கல்ல தூக்கினா தான் பெண் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்களாம் அதுக்கு வந்து 48 நாள் இந்த மாப்பிளை சம்பா நீராகாரத்தை சாப்பிட்டுட்டு அந்த கல்ல தூக்கிட்டு போவாங்க அது மட்டும் இல்ல அதுக்கு பின்னாடி ஒரு விஷயத்தை வச்சுக்கிறான் பெர்டிலிட்டிக்கு அது மிக சிறந்தது அந்த மாப்பிளைக்கு வந்து நம்ம பெண்ணை கொடுத்தா நமக்கு பேரனோ பேத்தியோ கொடுப்போம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து மறைமுகமா அந்த காலத்துல வச்சுக்கிறாங்க இன்னைக்கு வந்து இன்ஃபெர்டிலிட்டி பிரச்சனை பயங்கரமா இருக்குது எங்க பார்த்தாலும் ஃபெர்டிலிட்டிக்கும் ஹாஸ்பிட்டல்ஸ் விளம்பரம் போட்டு கூப்பிட்டு இருக்காங்க ஆனா விந்தணுக்குள்ள அதிகப்படுத்தக்கூடிய ஃபெர்டிலிட்டிக்கு மிகச்சிறந்தது மாப்பிளை சம்பா மாப்பிளை சம்பாவை பயன்படுத்தினா குழந்தை பாக்கியம் மிக உறுதியாக கிடைக்கும் அவ்வளவு அருமையான ஒரு பாரம்பரிய அரிசி அது மற்றும் குழந்தைகளுக்கும் அதை பயன்படுத்தலாம் நியூட்ரன் நுண்ணூட்ட சத்துக்கள் நிறைந்தது புங்கார் வந்து நம்ம அந்த காலத்துல பிரசவமா இருக்கிற தாய்மார்களுக்கு கஞ்சி வச்சு கொடுப்பாங்க சுகப்பிரசவம் ஆகக்கூடிய அந்த எலும்பு அத்தனை வலுவலும் கொடுக்கக்கூடியது அந்த புங்கார் அரிசி அதே மாதிரி குள்ளங்கார் குள்ளங்கார் வந்து பாலூட்டும் தாய்மார்களுக்கு பால் சுரக்கக்கூடியது அது மட்டும் இல்ல குழந்தைகளுக்கு எல்லா பர்பஸுக்கும் பயன்படுத்தலாம் காட்டியானம் ஒரு ரகம் காட்டியானம் சொல்லக்கூடியது யானை உள்ள போய் நின்னா தெரியாத அளவுக்கு வளரக்கூடியது காட்டியானம் நம்ம தோட்டத்திலே காட்டியானம் பயிரிட்டு இருந்தா என்னோட வளத்துக்கு மேல அந்த பயிர் இருந்தது காட்டியானம் வந்து யானைக்கு எப்படி கால் வலுவுக்கு இருக்குதோ அந்த அளவுக்கு நமக்கு எலும்பு வலுவை கொடுக்கக்கூடிய கால்சியம் இருக்கக்கூடிய ஒரே அரிசி காட்டியானம் குழந்தைகளுக்கு இன்ஃபான்ட் ஃபுட்டா கொடுக்கலாம்னு சொல்றாங்க அதை ஏன்னா குழந்தைகளுக்கு கொடுக்கும்போது வளர்ப்பருவத்துல குழந்தைகளுக்கு தேவையான எலும்பு வளர்ச்சிக்கு தேவையான கால்சியம் வந்து காட்டியானத்துல இருக்குது அது மட்டும் இல்ல சுகருக்கு மெடிசின் வெரைட்டி காட்டியானம் தினசரி காட்டியானத்துல கஞ்சி வச்சு இரவு வந்து மண்பானையில ஊத்தி கருவேப்பிலை போட்டு வச்சிருந்து அதிகாலையில எடுத்து 48 நாள் ஒரு மண்டலம் வந்து காட்டியானம் கஞ்சி குடிச்சிட்டு வந்தா நீரிழிவு முற்றிலும் குணமாகும் பழைய நூல்கள் சொல்லப்பட்டிருக்கிறது கருப்பு கவுனி எல்லாமே கருப்பு கலர் இருக்கிறதுக்கு எல்லாமே ஒரு ஸ்பெஷல் இருக்குது ஆன்டி ஆக்சிடென்ட் நிறைந்தது கருப்பு கலர் அந்த கருப்பு நிறமி இருக்கிறதுக்கு குணாதிசயங்களே வந்து ஆன்டி ஆக்சிடென்ட் நிறைந்தது அந்த ஆன்டி ஆக்சிடென்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நம்ம உடம்புக்கு நோய் எதிர்ப்பாற்றல கொடுக்கக்கூடியது ஒரு கேன்சர் வராம கிருமிகள் உண்டாகாம எதிர்ப்பு சக்தியை கொடுக்கக்கூடியது அந்த கருப்பு கவுனியில் இருக்குது கருப்பு கவுனி வந்து இனிப்பு செய்யறதுக்கு மிகச்சிறந்த உணவு அந்த காலத்துல வந்து மன்னர்கள் அரிசி அப்படின்னு சொல்லுவாங்க ஏன் அப்படின்னா அந்த காலத்தில் ராஜாக்கள் மன்னர்கள்ட்ட மட்டும்தான் இருக்கும் சாமானியர்கள்ட்ட அந்த காலத்தில் இருக்காது அவ்வளவு ஒரு பவர்ஃபுல்லான அரிசி இன்று வந்து அது இப்பொழுதுதான் பயிரிட்டு நம்ம வந்து வெளியே கொண்டுட்டு வந்துட்டு இருக்கோம் அந்த கருப்பு கவுனி சாப்பிடறது மூலமா கல்லீரல் கிட்னி செயல்பாடு உடலோட எதிர்ப்பு சக்தியை இம்ப்ரூவ் பண்றது உறுப்புகளோட செயல்பாடு குறைந்திருக்கிறது வந்து மீட்டெடுக்கக்கூடிய கெப்பாசிட்டி கருப்பு கவுனியில் இருக்குது சரி இந்த பாரம்பரிய அரிசியில நம்ம எப்படி பயன்படுத்தலாம் பார்த்தாவே பயமா இருக்குது நமக்கு ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமா இருக்குது அப்படின்னு உங்களுக்கு பயம் உண்டாகலாம் வெரி சிம்பிள் அருமையா யூஸ் பண்ணலாம் எல்லாமே முதல்ல வந்து சாப்பாட்டுக்கு ட்ரை பண்ணா நமக்கு வந்து பாக்கறதுக்கு பயமா இருக்கும் முதல்ல வந்து இட்லி தோசை அடை தோசை பணியாரம் இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணலாம் கருப்பு கவுனியில பணியாரம் இனிப்பு பணியாரம் பண்ணி பாருங்க அவ்வளவு சுவையா இருக்கும் சர்க்கரை பொங்கல் மிக அருமையா இருக்கும் அதே மாதிரி இட்லி தோசைக்கு பயன்படுத்தலாம் கொழுக்கட்டிக்கு பயன்படுத்தலாம் நம்ம அரிசி மாவை எங்கெங்கெல்லாம் பயன்படுத்துவோமோ அதுக்கு பதிலாக பாரம்பரிய அரிசியில பயன்படுத்தலாம் எப்படி அரிசி மாவை பயன்படுத்தி முறுக்கு தயார் செய்வோமோ அதே மாதிரி இந்த பாரம்பரிய அரிசிகள் பயன்படுத்தி குள்ளங்காரையோ புங்காரையோ கருப்பு கவுனியோ மாப்பிள சம்பாவையோ பயன்படுத்தி முறுக்கு சுடலாம் இப்படி மிகச்சிறப்பா மிக அருமையா சுவையா பண்ண முடியும் மிக அற்புதமான நோய் எதிர்ப்பு சக்தியும் உடலுக்கு ஆற்றலும் வலுவும் கொடுக்கக்கூடிய லோ கிளைசமிக்ஸ் கொண்ட இந்த பாரம்பரிய அரிசிகள்ல மிக சுவையா சமைச்சு சாப்பிடலாம் சத்து இருக்கிறதுக்காக நம்ம வந்து சுவை இல்லாம அதை வந்து கஷ்டப்பட்டு எடுத்துக்க வேண்டியதில்லை குழந்தைகள்லாம் விரும்பி சாப்பிடுற வகையில பாயாசம் எல்லாமே பண்ணலாம் பாரம்பரிய அரிசிகளை கண்டு எப்படி சமைப்பதுன்னு பயந்து நீங்க ஒதுங்கறத விட அதற்கான தேடலை மெனக்கெட்டு கொஞ்சம் தேடல் எடுங்க புத்தகங்கள் எல்லாம் கிடைக்குது அதை வாங்கி உயிரில கிடைக்கக்கூடிய பாரம்பரிய அரிசிகளை வாங்கி மிக சுவையான ஆரோக்கியமான அற்புதமான சத்துக்கள் நிறைந்த பாரம்பரிய அரிசியில பலகாரங்கள் இட்லி தோசைகள் செஞ்சு உங்க குடும்ப உறுப்பினர்களுக்கும் குழந்தைகளுக்கும் கொடுத்தும் உங்களோட ஆரோக்கியம் மிக அற்புதமான அதாவது விவரிக்க முடியாது அந்த அளவுக்கு மிக சிறந்த நுண்ணூட்ட நமக்கு உடம்புக்கு தேவையான அத்தனை நுண்ணூட்ட சத்துக்கள்
எல்லாமே ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் எல்லாமே நிறைந்தது இந்த பாரம்பரிய அரிசிகள். இப்ப நம்ம வெளியில கிடைக்கிற சத்துமாவை விட நம்ம உயிரில கிடைக்கிற சத்துமாவுக்கு என்ன வேரியேஷன் அப்படின்னா, சிறு தானியங்கள், பருப்பு வகைகள், நம்ம தானியங்கள் மற்றும் மனமூட்டிகள் இல்லாம கூட இந்த பாரம்பரிய அரிசி நம்ம சேர்த்து பயன்படுத்தி இருக்கிறோம். அற்புதமான சக்திகள், ஆற்றல் நிறைந்த பாரம்பரிய அரிசியை பயன்படுத்தி தயாரிக்கப்பட்ட சத்துமாவும் நம்ம உயிரில கிடைக்கும். அதையும் வாங்கி பயன்படுத்தி நீங்கள் ஆரோக்கியமும் உடல் நலமும் பெற வேண்டும்.